வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நிலத்தடி நீரை சேமிக்கும் வழிமுறைகள். முதலாவது, கல்லி பிளாக். உள்ளூரில் கிடைக்கும் கற்கள், களிமண், புதர்கள் ஆகியவை கொண்டு மலைப்பாங்கான இடங்களில் ஓடும் மழைநீர் வடிந்து செல்லும் சிறிய ஓடைகள், நீரோட்டம் போன்ற இடங்களில் கட்டப்படுகிறது. மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பிற்கு இந்த கல்லி பிளாக் உதவுகிறது. நீரோட்டத்தில் ஏற்படும் இயற்கையான தடுப்பு பகுதிகளை தேர்வு செய்து கல்லி பிளாக் கட்டலாம். இதன் மூலம் தடுப்பணைகளில் அதிக அளவு நீர் சேமிக்கப்படும். இரண்டாவது, கான்டூர் வரப்பு. நீர்பிடி முகடு பகுதிகளில் மண்ணில் ஈரப்பதத்தை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்க இவை உதவுகிறது. குறைவான மழை பெய்யும் இடங்களில் இது உகந்த முறையாகும். இம்முறையில் சரிவுக்கு குறுக்கே ஒரே உயரமுள்ள இடங்களை இணைத்து வரப்பு அமைத்து மழைநீர் சேமிக்கப்படுகிறது. சரியான இடைவெளியில் வரப்புகள் கட்டப்படுவதால் வேகமாக ஓடி மண்ணரிப்பு ஏற்படுத்தும் நீரை இந்த வரப்புகள் தடுக்கிறது. சாதாரணமாக சரிவுடன் காணப்படும் நிலங்களுக்கு இவ்வரப்புகள் ஏற்றதாகும். மூன்றாவது, கேபியன் கட்டுமானம். சிறிய நீரோடைகளில் கரைக்குள் ஓரும் நீரை பாதுகாக்க இந்த கட்டுமானம் உதவுகிறது. நீரோடைகளின் குறுக்கே இரு கரைகளுக்கிடையே உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை கம்பி வலைகளுக்கிடையே போட்டு அமைப்பதுதான் கேபியன் கட்டுமானம். கேபியன் கட்டுமானத்தின் உயரம 0.5 மீட்டர் அளவாகும். நீரோடைக்கு குறுக்கே கட்டப்படும் இந்த கட்டுமானத்தின் அகலம் குறைந்தது 10 மீட்டருக்கு உட்பட்டது. கட்டுமானத்தினால் ஓரளவிற்கு நீர் சேமிக்கப்படும். மீதியிருக்கும் தண்ணீர் கட்டுமானத்தின் மேல் வழிந்தோடுகிறது. சேமிக்கப்படும் நீர் நிலத்தடி நீர்வளம் பெருக்க உதவும். காலப்போக்கில் நீரோட்டத்தால் கட்டுமான பொருட்களினிடையே மண் தேங்க தொடங்கும். இந்த மண்ணின் மேல் செடிகள் வளரும்போது தடுப்பணை வழிந்தோடும் நீரை தடுக்கிறது. பெய்யும் மழைநீரும் சேமிக்கப்படுகிறது. நான்காவது, வெட்டிய கிணறுகளில் ரீசார்ஜ். ஏற்கனவே உள்ள மற்றும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கிணறுகளை சுத்தம் செய்து நீரை சேமிக்கலாம். சேமிக்கப்படும் நீர் குழாய் மூலம் கிணற்றின் அடிப்பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. சேமிக்கப்படும் தண்ணீர் மண் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். வழிந்தோடும் நீர் வடிகட்டும் கட்டுமானம் வழியாக செல்லும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது தொடர்ந்து குளோரினை தண்ணீரில் கலப்பதால் நுண்ணுயிர்களால் மாசுபடும் பிரச்சனை இருக்காது. இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.